ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம மொபைல் ஃபோன் ஹேங் ஆகுதா இல்லை ஸ்ட்ரக் ஆகுதா அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப்ஸை பார்ப்போம். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாள் ஒரு தகவல் நல்லது ஒரு தகவல் பயனுள்ள டெக் தகவல்களை வழங்கி வருகிறோம் நமது பிபிஎம் எலக்ட்ரானிக்ஸ் யூடியூப் சேனல் வாயிலாக. நமது காணொலியை பார்க்கும் நேயர்கள் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைல் ஹேங் ஆகுதா? இது மாதிரி பண்ணும்போது ஹேங் ஆகிட்டு ஏதாவது ஓப்பன் பண்ணும்போது ஹேங் ஆகுதா, நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளான மூணு ஸ்டெப்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் க்ரோம் போயிடுங்க. சைடில் மூணு புள்ளி வச்சுருக்கிற அந்த பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஹிஸ்ட்ரி போங்க. ஹிஸ்ட்ரி போனீங்கன்னா அந்த மாதிரி ப்ரௌசிங் டேட்டாஸ் நிறைய கிடைக்கும். இதெல்லாம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா உங்களோட பேட்டரி வந்து ஈஸியாக சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகிடும். அதை வந்து நீங்கள் கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, குக்கீஸு, கேச்சஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். அதை கிளியர் டேட்டாஸ் கொடுத்துருவோம். கிளியர் ஆல் டைமுக்கு வச்சு கிளியர் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி கிளியர் பண்ணிங்கன்னா உங்களோட இது எல்லாமே கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னா உங்களுடைய மொபைலுடைய செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அபோட்டுன்னு ஒன்று இருக்கும் மொபைலில், ஆக்சுவலி ஜென்ரலில் அபோட் ஃபோன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அபோட் ஃபோனில் போயிட்டு காமனில் போயிட்டு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் போகணும். இன்ஃபார்ம் போயிட்டு போனால் இது வந்து பில்டின் நம்பர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நோ நீடு ஆல்ரெடி டெவலப்மர் மோடு, இது வந்து பண்ணும்போது உங்களுக்கு டெவலப்மர் மோடுக்குன்னு ஒன்று போகும். இது போயிட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸில் போய் டெவலப்பர் மோடு அப்படின்னு டெவலப் பண்ணுவோம். டி டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே போயிட்டு இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். தேவையில்லாமல் இதெல்லாம் அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா வயர்லெஸ் டிஸ்பிளே சர்டிஃபிகேஷன், ப்ளூடூத் இதில் செட்டிங்ஸு, ஷோ ஸ்க்ரீன் அப்டேட்ஸு, இதேமாதிரி குறிப்பாக இந்த அனிமேஷன் ஸ்கேல் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், இதில் வந்து இந்த அனிமேஷன் இதெல்லாம் வந்து சுத்தமாக ஆஃப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து அனிமேஷன் டியூரேஷன் ஸ்கேல் அதையும் ஆஃப் பண்ணிக்கிங்க. செகண்டரி டிஸ்பிளேஸ் அதுவும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிங்க. இதை ஆஃப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நார்மலாக இதை ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டோரேஜ் போயிடுங்க. ஸ்டோரேஜ் போயிட்டு ஸ்டோரேஜ் போயிட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 10% கம்மியாக இருக்கணும். 20% கம்மியாக இருந்ததுன்னா உங்கள் மொபைல் வந்து நல்ல ஃபாஸ்ட்டில் ஒர்க் ஆகும். இது வந்து அதிகமாக ஃபைல்ஸ் எது இருக்கோ அதை வந்து மூவ் பண்ணி உங்களுடைய மெமரி கார்டு இருந்ததுன்னா மெமரி கார்டில் வச்சுக்கலாம். அதேமாதிரி மெமரி கார்டும் ஃபுல்லானாலும் உங்களுக்கு வந்து லேக் ஆகும். அதனால் ரெண்டையுமே வந்து கரெக்டான ஒரு லெவலில் வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சங்கர்.